தேசமே உயிர்த்து எழு. நெஞ்சிலே தீயுமாய் நெஞ்சிலே காயமாய் வறண்டு போன வீழ்கள் வாழ்ந்தே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் ரென் டிவியின் ஊடாக ஊர் சொல்லும் வரலாறு நிகழ்ச்சியில் மூதூர் பிரதேசத்தில், மூதூர் என்ற பிரபலியமான ஊரில் 64வது மைல்கல், 64வது கட்ட என்று சொல்லக்கூடிய இடத்தில் உள்ள இந்த கிராமம், இது ஒரு முஸ்லீம் கிராமம். 160 குடும்பங்கள் வாழ்ந்த, 30 ஆண்டுகளுக்கு முன் 160 குடும்பங்கள் வாழ்ந்த ஒரு முஸ்லீம் கிராமமாக இருந்த இந்த கிராம பகுதி இன்று எமது கைமீறி காடையர்களால் அபகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்ற இந்த கிராமம். நான் இந்த இடத்தில் சில தரவுகளுக்காக சில வீடியோக்களை செய்திருக்கின்றேன். அதில் பின்குரல் பதிவு தான் இருக்கின்றது. சிலரின் முகங்களை காட்டாமல் நான் இந்த பதிவை செய்திருக்கின்றதுக்கு சில காரணங்கள் இருக்கின்றது. ஆகவே இந்த ஊரை மீட்டெடுப்பது எவ்வாறு, இந்த ஊருக்காக என்ன செய்ய வேண்டும், இந்த ஊரை எமது சமூகம் எவ்வாறு இந்த ஊரை திரும்பவும் எமது கிராமம் என்ற இடத்துக்கு கொண்டு வரது என்று சொன்னால், உண்மையிலே இந்த ஊரிலிருந்து இடம்பெயர்ந்த சமூகம், இடம்பெயர்ந்த குடும்பங்கள், அவர்களுடைய பூர்வீக சொத்துகள் இந்த ஊரில் நிறைய நிறைய ஏக்கர் கணக்குன்னு சொல்லலாம், ஏக்கர் கணக்கு விவசாய பூமிகள் வெறிச்சோடி போய் கிடக்கின்றது. ஆகவே கண்டிப்பாக இந்த ஊருக்கு, இந்த ஊரை விட்டு போனவர்களை மீண்டும் அழைக்கின்றார்கள் இந்த ஊர் நிர்வாகம் என்ற செய்தியை தொடர்ந்தும் பார்க்கலாம். வெளியூர்களில் உள்ளவர்கள் கண்டிப்பாக அவதானிக்க வேண்டியம். வெளி தெரியாத ஊர்களில் வந்து வாழலாமா என்று பார்த்தால், நிச்சயமாக வாழக்கூடிய சூழல் அந்தந்த ஊர்களில் உருவாக்கப்பட்டு தான் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இது வந்து ஓட்டபோட் இருக்குது. இந்த ஊருக்கு தேவையான குடிநீர் வசதிகள் டெப்லைன் ஊடாக வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் போதிய தேவைப்படுகின்ற விடயங்கள் இந்த இடத்தில், இந்த சூழலில் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பசலை வகைகள், இரும்பு கடைகள், கேரேஜ் வசதிகள், சகலதும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஊர் சொல்லும் வரலாறு நிகழ்ச்சியில் இன்றைய தினம் திருகோணமலை மாவட்டம் மூதூர் பிரதேசத்தில் 64 மைல்கல், 64வது கட்டை என்று சொல்லுவாங்க, இந்த ஊருக்கு நாங்கள் இன்றைய சமூகம் தந்திருக்கிறோம் ரென் டிவியினூடாக. உண்மையிலேயே வந்த நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த ஊரில் கேள்விப்பட்ட வரலாறும் படிக்கு 160 குடும்பங்கள் இந்த ஊரில் வாழ்ந்த சரித்திரம் உள்ள ஒரு ஊர். தற்போது இந்த ஊருடைய நிலைமை என்னென்னு சொன்னால், 10 குடும்பம் மாத்திரமே தற்போது இங்கே, 10 குடும்பம் என்ன, 10-15 குடும்பம் தான் வசிக்குது. அப்போ இந்த அடிப்படையில் இங்கே என்ன சொல்ல வரேன்னு சொன்னால்,
பூர்வீக சொத்து பூர்வீக சொத்து உரிமையாளர்கள் இந்த ஊரை விட்டு தூர போய் அவங்களோட பேரில் இருக்கக்கூடிய சொத்துகள் பராமரிப்பு இல்லாமல் விவசாய நிலங்கள் புறம்போக்கு நிலங்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பெரும்பான்மை சமூகம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த காணிகளை அபகரிக்கிற ஒரு நிலவரமும் காணக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு இது ஒரு பெரும்பான்மை சமூகம் வேறொரு இனம் வாழுகின்ற நாடென்ற ரீதியில் இங்கு அவங்களுடைய வணக்கஸ்தலங்கள் கட்டப்படக்கூடிய சூழ்நிலைகளையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்ற அந்த அடிப்படையில் மலை பகுதிகளை கண்ட உடனே அவங்களோட வணக்கஸ்தலங்கள் கட்டக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆகவே அதன் ஊடாக அந்த விகாரைகளை கட்டி அதன் ஊடாக இந்த விட்டு செல்லப்பட்ட இந்த காணிகள் முஸ்லீம்களுக்குரிய காணி நிலங்கள் தமிழ் மக்களுக்குரிய நிலங்கள் இதுகள் அபகரிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே இந்த காலகட்டத்தில் இந்த ஊர்வாசியாக பல வருடங்களுக்கு முன்பாக 8 வயது சிறுவனாக இருக்கும் போது இந்த ஊரை விட்டு துரத்தி அடிக்கப்பட்ட நேரம் இந்த ஊரை விட்டு போன ஒரு சகோதரர் அவருடைய அந்த வரலாற்றை அவரிடம் சற்று வினவ வேண்டும் என்று நினைத்தேன். அவரை சந்தித்த அடிப்படையில் இன்ஷால்லா அவர்கிட்டையும் சில விஷயங்களை கேட்டு இந்த ஊருடைய நிலவரத்தையும் நாம் அறிஞ்சு கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இது திருகோணமலை மாவட்டம் மூதூர் பிரதேசம் 64 கட்டை ஜபல் நகர் என்ற இடத்திலே இன்று ரின் டிவியால் வந்திருக்கும் பொழுது மனதுக்கு மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கின்றது என்பதை முதலில் அறிய தருகின்றேன். நான் இந்த ஊரிலே 8 வயதாக இருக்கும் பொழுது விரட்டி அடிக்கப்பட்டு அந்த பயங்கரவாதிகளால் விரட்டி அடிக்கப்பட்ட நேரம் எனக்கு 8 வயது. இப்போது 43 வயதில் நான் இங்கு குடியேறியிருக்கிறேன். தற்போது அந்த 8 வயதில் நான் பாடசாலையில் படித்து கொண்டிருக்கும் பொழுது 165 குடும்பம் இங்கு வாழ்ந்து ஒரு பெரிய ஒரு கிராமமாகவும் ஒரு பெரிய பஜாராகவும் கடை தெருவாகவும் இருந்த இடத்தில் இப்பொழுது காடு அடைந்த நிலையிலே விவசாய பூமிகள் அனைத்தும் இன்று வெறிச்சோடி காணப்படுகின்றது. பச்சை பசீர் என்று இருந்த இடம் இன்றை காஞ்சி கருப்பாக இருக்கின்றது என்றால் மனதுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. அத்தோடு இந்த பிரதேசத்திலே இப்பொழுது பல மாற்றங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. என்னவென்றால் இன்று பல காணிகள் பறிபோகக்கூடிய நிலைமையிலும் பல இடங்கள் சுருட்டி அடிக்கப்பட்ட நிலையிலும் இன்று சூறையாடப்படுகின்றது. முஸ்லிம்களுடைய முக்கியமான வனஸ்தலங்கள் கூட இன்று கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு இந்த ரின்டிவி ஊடாக எங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மிகவும் வருத்தத்துடனும் கவலையுடனும் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் இந்த மக்கள் இன்று இடம்பெயர்ந்து வெளியூரிலும் டவுன்களிலும் பெரிய பெரிய இடங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுடைய சொந்த இடங்கள் சொந்த காணிகள் சொந்த இருப்பிடங்கள் இருந்து கூட அவர்கள் வருகின்றார்கள் இல்லை கவனிக்கின்றார்கள் இல்லை. ஆனால் மிக விரைவில் எதிர்பார்க்காத விடயங்கள் இங்கு காணிகள் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கின்றது, பறிபோகப் போகின்றது. தயவுசெய்து நான் என்னுடைய மக்களுக்கு மிக கெஞ்சி வினவமாக தயவு செய்து கேட்டுக்கொள்வது என்னவென்றால் உங்களுடைய காணிகளுக்கு நீங்கள் வந்து ஒரு குடிலையாவது கட்டி நீங்கள் குடியேறுங்கள் என்று கேட்டு எனது சிறிய உரையை மிக கவலையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ரின்டிவிக்கு மிகவும் நன்றி. அதே நேரத்தில் சகோதரரே, இந்த ஊரில் அதாவது வேறு ஊர்களில் இருக்கக்கூடிய கஷ்டத்தில் இருக்கிற மக்கள் யாராவது இந்த ஊருக்கு அவங்க தன்னிச்சையாக பதிவு எடுக்கிறதுக்கு இங்கே நாங்கள் இருக்கலாம் என்று வர நினைச்சால் அவர்களுக்காக காணிகள் ஒதுக்கி கொடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் இங்கே இருக்கின்றதா? கட்டாயம் நிச்சயமாக. யார் காணி இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் இங்கே நாங்கள் இருக்கப் போகின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக உறுதியுடன் நாங்கள் காணி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நீங்கள் வாருங்கள், நீங்கள் இங்கே உங்களுக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் செய்து தருவதற்கு காத்திருக்கின்றோம். நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ரின்டிவியை தொடர்பு கொண்டு நிச்சயமாக அவர்களிடம் உங்களுடைய பிரச்சனைகள் சொன்னால் நாங்கள் காணி கொடுப்பதற்கு தயார்.
அதே நேரத்தில் விவசாயம் செய்கிறதுக்கு தொழில் வசதிகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கு விவசாய நிலங்கள் குத்தகைக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றதா? நிச்சயமாக நிச்சயமாக. இன்றைக்கு வெளியூர்லேருந்து வந்து தான் இல்லாமல் செய்கிறாங்க, நெல் எடுத்து விற்பனைக்கு ஆகுறாங்க, அடுத்தடுத்த சின்ன கடைகள் தெருவுகள் அப்படி அமைச்சு கொண்டு போகிறாங்க. இந்த இதில் நாங்கள் வெளியூர்லேருந்து வந்து தொழில் வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக தொழில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கின்றோம். நாங்கள் அவர்களை வரவேற்க மிகவும் சந்தோஷப்படுகின்றோம். நன்றி சகோதர அவர்களே, உங்கள் அறிமுகத்திற்கும் உங்கள் ஆதங்கத்திற்கும். உண்மையிலே இந்த ஊரை விட்டு, அதாவது இது மூதூர் பிரதேசத்தில், திருகோணமலை மாவட்டத்தில் மூதூர் பிரதேசத்தின் 64வது கிராம பகுதி, 64வது மைல்கள் கிராம பகுதியில் வாழ்ந்தவர்கள் பூர்வீக குடிகள், எமது உரிமைகள் பறிபோகின்றது, ஆகவே அழைப்பு விடுக்கின்றார்கள் ஊர்வாசிகள். இந்த ஊரில் தற்போது வாலிபர்கள் வந்து பள்ளிவாசல்களை திருத்தி அமைத்து நிர்வாக சபைகளை உருவாக்கி அதற்கான முன்னேற்றகரமான வேலைகளை செய்து பாடசாலை வசதிகள், கல்வி கற்கின்ற தேவையான வசதிகளை உருவாக்கி கொடுக்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். ஆகவே நிச்சயமாக இந்த ஊரை விட்டு தூர பிரதேசத்தில் போய் கஷ்டப்படுகின்றவர்கள், அதே நேரத்தில் விவசாயம் தெரிந்தவர்கள், அதே நேரத்தில் இடவசதி இல்லாதவர்கள் இந்த ஊரை நாடி வரலாம், அவர்கள் இங்கு பதிவு தருவதற்கு காத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் உங்களுக்கு அறிய தருவதோடு, ஊர் சொல்லும் வரலாறு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ஜிஜிஐ ஜபீன் முகமது. ஜசாக்குமுல்லாஹ் ஹைர்.